கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சைன் பட்டன் பண்ணிங்கன்னா உடனே நம்ம போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னாக்கா, மூணு ஏடிஎம் கார்டும் வேஸ்ட் ஏடிஎம் கார்டு, இது யூசேஜ் இல்லை, எல்லாம் நம்ம டைம் தவறிச்சனால ஏடிஎம் கார்டு யூசேஜ் இல்லை. அந்த மூணு ஏடிஎம் கார்டையும் வச்சு நம்ம மூணு டிப்ஸ், நமக்கு தேவையான மூணு டிப்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மொதல் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, மொதல் ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம கீச்சைன் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ட்டு ஒரு மொதல் ஏடிஎம் கார்டில் ஒரு சைடை வச்சு ஒரு ஓரமாக ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். சால்டரிங் மிஷின் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆற விட்டோம், நல்லா பார்த்துங்க. சால்டரிங் மிஷின் வச்சு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா பேப்பர் ஹோல்ஸ் பண்ணுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது, அதை வச்சும் சூப்பராக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டதை மொதல் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது மேலே பிசுறு இருக்கும், அந்த பிசுறு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நைஃப் வச்சு கொஞ்சம் ஃபினிஷிங்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வேஸ்டேஜெலாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தேவையில்லாத நம்ம பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கீழ கீச்சன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃபிட் பண்ணி போட்டு வேண்டியதான். இப்போ நம்ம வேஸ்டேஜ் ஏடிஎம் கார்டை நம்ம கீச்சன் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரிசரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க ரெண்டாவது டிப்ஸ் ரெடி பண்ணலாம். நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னாக்கா, ஹெட்செட் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சுற்றின்னு கலாமினேன்னு இருக்கும், ஒரு டீசெண்டாக சுற்றி வைக்கிறதுக்காண்டி நம்ம வேஸ்ட் ஏடிஎம் கார்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, முதல்ட்டு ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதேமாரி இது ஒரு மூணு ஹோல்ஸ் ஏடிஎம் கார்டில் ஒரு மூணு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். கரெக்டாக சுகர் வச்சு ஒரு மூணு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்து இந்தாண்ட ஒரு கார்னர் ஒரு ஹோல்ஸு, அதோட ஏடிஎம் கார்டு லாஸ்ட் எண்டில் ஒரு ஹோல்ஸு ஹோல்ஸ் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் இந்த மேலே இருக்கிற பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம பிசுறு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாச்சு, மூணுத்துலேயும் பிசுறு ரிமூவ் பண்ணிட்டு. அடுத்து நம்ம ஹெட்செட் வந்து சுற்றி லா ஏர்பட்ஸ் உட்காத்துக்காண்டி அந்த ஹோல்ஸுக்கு நேராக சிசுறு வச்சு கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணியாச்சு. அதேமாரி இந்தாண்டியும் கட் பண்ணிக்கிறோம். அதோட மூணுத்துலேயும் அதேமாரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்செட்டை ஃபிட் பண்ணிக்கணும் நம்ம. முதல்ட்டு ஒரு ஏர்பட்ஸை பின் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இன்னொரு ஹெட்செட்டையும் மாட்டியாச்சு, உங்களுக்கே தெரியும் மாட்டியாச்சு. அழகாக சுற்றிக்க வேண்டியதான் நம்ம ஹெட்செட்டை சுற்றிட்டு லாஸ்ட் எண்டை இந்த மாதிரி அந்த ஹெட்செட்டை லாஸ்ட் கார்னரை இந்த ஹோல்ஸில் ஃபிட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் சுகராக இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹெட்செட்டை எப்படி அழகாக சுற்றி நீட்டாக வச்சுருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரிசரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூணாவது டிப்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ மூணாவது டிப்ஸ் என்னென்னாக்கா, நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம். மூணாவது ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம முதல்ட்டு சென்டரை வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கிறோம். அதே அளவுக்கு வச்சு சென்டர் பாயிண்ட் வச்சு ஒரே ஈவனாக கட் பண்ண அளவுக்கு கட் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஸ்ட்ரைட்டாக வளைச்சிக்குவோம். அதோட கீழ்பாட்டத்தையும் இந்த சைடுக்கு வளைச்சிக்குவோம். ஃபுல்லாக வளைச்சிக்குவோம், ஃபுல்லாக வளைச்சிட்டு கீழையும் வளைச்சிக்குவோம். வளைச்சாச்சு. இப்போ மொபைல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏடிஎம் கார்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வீடியோ பார்த்துக்கலாம். மொபைல் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.